அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டி ஏப்பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை மறுதினம் முதல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்து 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதி, குமரிகடல் பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதியில் நாளை நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக 50% கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.